டெலிஃபோன் மணி போல் சிரிப்ப வலியவளா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, சாகிர் ஹுசைன் தபேலா இவள்தானா. இந்த பாட்டை கேட்ட உடனே நீங்கள் உண்மையான நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மணிஷா கொய்ராலாவோட ஞாபகம் வந்திருக்கும். மணிஷா கொய்ராலா இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை சந்திச்சிருக்காங்க. எதற்காக இந்த சந்திப்பு நடந்தது, அது தொடர்பாக ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில், அது வைரலாக்கிட்டு இருக்கு. அது தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். மணிஷா கொய்ராலா 1959-1960 நேபாள நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் பிஸ்வேஸ்வர் பிரசாத் கொய்ராலா. இவரினுடைய பேத்தி தான் நடிகை மணிஷா கொய்ராலா. 1991 ஹிந்தி திரையுலகில் அறிமுகமானாங்க. அதற்கு பிறகு பம்பாய் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானவங்க. இந்தியன், முதல்வன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இடையில் வந்து அவங்களுக்கு சில உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டு திரைத்துறையிலிருந்து விலகி இருந்தவங்க. இப்போ வந்து ஹீரமண்டி அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் மூலமாக மீண்டும் வந்து திரையில் வந்து தோன்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அது வரவேற்பு பெற்றிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கை வந்து அவர் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா நேபாளம் இங்கிலாந்து இடையிலான உறவு வந்து 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறத கொண்டாடக்கூடிய விதமாக ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் நேபாளத்தின் பிரதிநிதியாக வந்துட்டு மணிஷா கொய்ராலா வந்து கலந்திருக்காங்க. அப்போது இந்த ஹீராமண்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அங்கே பேசப்பட்டுச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மணிஷா கொய்ராலா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்க இமயமலை ஏறுறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்ததாகவும் அவங்க வந்து உணர்ச்சி பூர்வமாக அந்த தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க.